வெல்கம் டு திருச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்வதற்கு வீட்டில் இருக்க பொருளே போதும், நீங்க வெளியில போய் எந்த பொருளும் வாங்கணும்னு தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான சிம்பிளான ரெசிபி டீ போற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இது டீ கடை கஜனா தாங்க. இந்த கஜனா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் மைதா மாவு, முக்கால் கப் பச்சரிசி மாவு, முக்கால் கப் முக்கால் கப் சீனி, ஒரு ஸ்பூன் நெய், ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டை போதும், கால் ஸ்பூன் சமையல் சோடா, கால் ஸ்பூன் உப்பு, நாலே நாலு ஏலக்காய் வாசனைக்காக. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச சீனியையும் நாலு ஏலக்காயையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சீனியும் ஏலக்காயும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு முட்டையை ஆட் பண்ணிட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் இது கூட ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சமையல் சோடா முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் தண்ணி கூண்டாலும் குறைச்சாலும் தெரியாமல் போயிடும். நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா மாவு கெட்டியாக தான் இருக்குமோ அதெல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு 2 ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த முட்டையில் உள்ள தண்ணி பத்தலை, அதனால் 2 ஸ்பூன் திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப பற்றலாம்னா திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறப்ப தான் அது மாவு கெட்டியாக தான் இருக்கணும். அதுக்காக நம்ம பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஊற்றிக்கலாம். இப்போ மொத்தமே எனக்கு ஒரு 50 ml தண்ணி மட்டும்தான் நான் சேர்த்துருப்பேன். முதல்ல 2 ஸ்பூன், இப்போ ஒரு 2 ஸ்பூன், மொத்தம் 4 ஸ்பூன், ஒரு 50 ml தண்ணி மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி கிண்டி கிண்டி பார்த்துட்டு தண்ணி வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதை ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரவை நல்லா ஊறணும், அதனால 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ஊறிட்டு
கோட்டன் இதுவும் வரவுட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதே நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம்.